லைன்ல இருக்கா லாஸ் ரைட்டுக்கு போயிட்டு இருக்கோம் எந்த மாதிரி வீடியோ போடலாம் எந்த லொக்கேஷனில் போய் வீடியோ போடலாம் அப்படின்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஃபஸ்ட்டு வீடியோவே ட்ராவல் பாக்ஸில் ஃபஸ்ட்டு வீடியோவே அதுவும் அட்லாண்டிஸ் அக்வென்ச்சர் பார்க்கில் நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் காலில் சீக்கிரமாக வந்துட்டோம். நாங்கள் தான் ஃபஸ்ட்டு கஸ்டமர், இப்போ தான் ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஸோ ஜஸ்ட் நான் இப்போ உள்ளே போகிறேன். ஸோ இன்றைக்கு ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸாக இன்றைக்கி நான் மொத்தமாக வீடியோ கேப்சர் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். பேசிக்கலி இப்போ நம்ம உள்ளே போகும்போது நம்ம எந்த ஜுவல்ஸு வாட்சஸ்ஸு எதுவுமே நம்ம போட்டுருக்க கூடாது. நார்மலாக நம்ம ஸ்விம் சூட்டில் போகிற மாதிரி ஜெர்சி கிளாத் போட்டுட்டு நம்ம உள்ளே போனால் போதும். நம்ம அடுத்த ஈவெண்ட் என்னன்னு பார்ப்போம். அடுத்த ஏரியாவை கவர் பண்ணிவிட்டு எல்லா வீடியோஸுமே நம்ம வாட்ஸில் கொண்டு வந்துடலாம். இல்லைங்க நம்ம வந்து லாக்கர் ரூமுக்கு போயிட்டுருக்கோம். நம்ம லாக்கர் ரூமில் போயிட்டு நம்மளோட திங்ஸ் எல்லாம் உள்ளே வச்சுட்டு தான் நம்ம வாட்டர் ஸ்போர்ட்ஸ் நம்ம கேம்ஸுக்கு நம்ம அதை போக முடியும். ஸோ இதுதான் அந்த லாக்கர் ரூமு. நம்ம ஆக்சுவலி நம்ம ரிசப்ஷனில் நம்ம டிக்கெட் எடுத்த உடனே நமக்கு ஒரு லாக்கர் பார்கோட் தருவாங்க. இப்போ நார்மலாக நம்ம மற்ற லாக்கர் ரூம் போனோம்னா நம்ம ஜென்ரலாக கீ கையில் இருக்கும், கீ வச்சு நம்ம லாக் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். பட் இங்கே அட்லாண்டிஸ் அக்வென்ச்சர் பார்க்கில் வந்து கொஞ்சம் வித்தியாசமான டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு இந்த பார்கோட் ஸ்கேன் பண்ணால் நமக்கு அந்த லாக்கர் நம்பர் நமக்கு கிடைக்கும். ஸோ என்னோட நம்பர் வந்து 433. நம்ம பசங்க செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்க ரைடு நேம் வந்து சர்ஃபப். சர்ஃபப்னா வேறு ஒன்றும் இல்லை, கடல் அலையில் ஸ்கேட் பண்ணுறது. இங்கே அந்த கடல் அலையை ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு தோணும் கடலில் குதிச்சு விளையாடுற எக்ஸைட்மெண்ட் இதில் கிடைக்குமா அப்படின்னு? கண்டிப்பாக 100% கிடைக்கும். ஆனால் நம்ம கடலில் போயிட்டு ஹையா ஜாலி அப்படி குதிச்சு விளையாடுற மாதிரி இங்கே விளையாட முடியாது. அதுக்குன்னு இன்ஸ்ட்ரக்டர் இருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணோன்னா அந்த ரைடை செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். பட் ஆனால் உள்ளே போகும்போது கண்டிப்பாக அதுக்குன்னு காஸ்டியூம் இருக்குது. நம்ம வந்து நார்மல் ட்ரெஸ்லாம் போட்டு போக முடியாது. அதே மாதிரி பிள்ளைங்க ஜென்லாம் போட்டு போனால் கண்டிப்பாக உள்ளே விட மாட்டாங்க. நம்ம கலத்தி தான் வச்சுட்டு தான் போகணும். பட் ஓவரால் இது ஒரு செம ஃபன்னான செம எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஹாய் கைஸ், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க கேம் நேம் பிரசிடென்ஸ் ரிவெஞ்ச். என்னடா பார்க்கறதுக்கு அடக்கப்பட்டி மாதிரி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கிட்டத்தட்ட அடக்கப்பட்டியே தாங்க. ஒரு 90 degree ஷேப்பில் டியூப் தரலாம், ஃபேர் பாடியோட உள்ளே போய் நிற்கணும். கை ரெண்டே ஜஸ்ட்ல ஹோல்ட் பண்ண சொல்லுவாங்க, கால் எக்ஸ்டேஜ் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு முன்னாடி போனவங்க ரைடை கம்ப்ளீட் பண்ணி முடிச்ச உடனே அவங்களுக்கு ஒரு அலர்ட் வரும். அந்த அலர்ட் வந்த உடனே நம்ம ரெடி ஆகிக்க வேண்டியது தான், நம்மளை உள்ள தள்ள போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ 90 degree ஷேப்பில் டியூப் தரலாம், 60 km/h நம்ம உள்ளே தள்ளும்போது நம்ம செம ஸ்பீடாக கீழே போய் ஜம்ப் பண்ணி ஒரு ரிவருக்கு உள்ளே போய் விடுவோம். நான் பண்ணதுலேயே செம த்ரில்லான டேஞ்சரான ஒரு ஃபன்னான எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான்.
ஸோ ஒரு வாட்டி பண்ணி முடிச்சோம்னா செகண்ட் டைம் பண்ணுறதுக்குள்ள தைரியம் வரல. அந்த அளவுக்கு கொஞ்சம் டேஞ்சராக இருந்துச்சு அந்த ஈவெண்ட். பேசிக்காக நாங்கள் உள்ளே போகும்போது கோப்ரோ வித் செல்ஃபி ஸ்டிக் நான் எடுத்துகிட்டு போயிருந்தோம். பட் சேஃப்டி ரீசன்னால கைடு வந்து எங்களை அந்த கேமரா யூஸ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணல. ஸோ அதனால தான் இதோட கரெக்ட் வியூ வந்து கரெக்ட் ரைடோட வியூ வந்து எங்களுக்கு காட்ட முடியல. பட் ஸ்டில் ஒரு மெமரபிளான ஒரு டேஞ்சரான ஒரு ஃபன்னான ஒரு ரைடு இது எங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அட்வென்ச்சர்லாம் முடிச்சுட்டு பார்க் அண்ட் பீச் ஏரியாவுக்கு வந்துட்டோம். வாட்டர் பார்க்குக்கு உள்ளாடி வெளியில் இருக்கிற மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன் இங்கே அவ்வளோ கிடையாது. ஸோ அதனால் எந்த பக்கம் பார்த்தாலும் ஐபோட இமேஜ் ஆக்சன் மாதிரி எல்லோரும் நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ ஃபுட்டேஜ் எந்த பக்கம் எடுத்தாலும் கண்டென்ட் 18+ ஆயிருமோங்கிற ஒரே காரணத்தினால நிறைய ஃபுட்டேஜ் நாங்கள் எடுக்கலை. அதே மாதிரி தம்பநிலுக்காக நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். பட் இது நம்ம ஃபஸ்ட்டு வீடியோங்கிறதுனால அவ்வளோவா இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணலை. ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்த வீடியோஸை கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறோம். இது ஒரு ஜஸ்ட் நார்மல் ஒரு வீடியோ தான். ஃபர்தராக வரக்கூடிய வீடியோஸில் உங்கள் கமெண்ட்டில் இருந்து நிறைய நாங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டு வீடியோட கண்டென்ட்டோட குவாலிட்டியாகவும் வீடியோட குவாலிட்டியை கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணி ஃப்யூச்சரில் நல்ல வீடியோஸ் தரதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஸோ உங்கள் எல்லாரோட சப்போர்ட் இருந்தால் தான் இந்த சேனல் மேலும் மேலும் வளர்ந்து வரும். ஸோ மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ.